அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுதல் என்பது அது மார்க்கத்தில் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறான். அவன் அனைத்தையும் அடுக்குவதற்கு கூட இங்கு நேரம் இல்லை. கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் அனுசரித்து சொல்கிறேன். அல்லாஹு குர்ஆனிலே சொல்கிறான், வ இன்னக லஅலா குலுக்கின் அலீம், மாணவி அவர்களே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான பிரம்மாண்டமான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா 68வது அத்தியாயம் 4வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஓமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா அகிலத்திற்கே அருள்குடையாக மாணவி அவர்களே உண்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று குர்ஆனிலே 21வது அத்தியாயம் 107வது வசனத்திலும், ஓமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தில்நாசி பஷீரம் நதீரா, மாணவி அவர்களே, அகில மக்கள் அனைவருக்கும் உங்களை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று குர்ஆனிலே 34வது அத்தியாயம் 28வது வசனத்திலும், இப்படி ஏராளமான வசனங்கள். வசனத்தை படித்து ஓதி அர்த்தம் வைப்பது அல்ல, எந்தெந்த இடங்களில் இந்த பெருமானாரை புகழ்ந்து அல்லாஹு குர்ஆனிலே பதிவு செய்கிறவரை வெறும் நம்பரை சொன்னாலும் கூட இந்த இடத்தில் அவை பத்தாது என்கிற காரணத்தினால் நான் இந்த செய்தியை மிக சுருக்கமாக உங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக முத்தாய்ப்பாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம், மென்மேலும் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 94வது அத்தியாயம் 4வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுதல் என்பது நபி காலத்தில் இருந்துச்சா இல்லை என்பது அல்ல, குர்ஆனிலே இருக்குது, அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் அல்ல, அல்லாஹ்வே குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறான் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய நிலைப்பாடு. இரண்டாவது விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே நபி புகழ் பாடல் இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி, அப்படி எல்லாம் பரப்பப்படுகிறது. நாம் சொல்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை புகழும்படி உத்தரவிட்டு இருக்கிறார்களே. லா துதுருனி கமா அத்தரத்தி நசாரா இப்னு மரியம், என் அருமை பெருமக்களே, லா அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ வேண்டாம். நான் அல்லாஹினுடைய அடியார், எனவே அல்லாஹினுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் கூறுங்கள் என்றால், அல்லாஹுவின் அடியார் அல்லாஹுவின் தூதர் என்கிற வரப்புக்குள் நின்று என்னை நீங்கள் புகழலாம் என்று அல்லாஹ் சுப்ஹான அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாவீர்கள் என்றாலே என்னை நீங்கள் புகழுங்கள் தான் அர்த்தம், வரப்புக்குள் நின்று புகழுங்கள் தான் அர்த்தம். இது சராசரி விஷயம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்துறாங்க, புகாரியில 3445வது ஹதீஸ். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மம்மா தயுஷ்ரிக்கு பில்லாஹி ஷய்யன் தகல் நார், யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டு மரணித்து விட்டாரோ அவர் நரகத்திற்கு சென்று விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓ குல்து அன, நான் சொல்கிறேன், மம்மா தலா இஷ்ரிக்கு பில்லாஹி ஷய்யன் தகல் ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் மரணித்து விட்டாரோ அவர் சொர்க்கத்திற்குள் செல்வார். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது ஏன் சொல்றேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷிர்க் செஞ்சு இறந்து போயிட்டா நரகம், அது எதிர்மறை என்ன, ஷிர்க் இல்லாம ஒரு மரணித்து விட்டால் சொர்க்கம். அதான் நம்ம சொல்றோம், லா துதுருனி, வரம்பு மீறி புகழாதீங்க, அப்படிதான் என்ன, வரம்புக்குள் நின்று புகழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வரம்புக்குள் நின்று புகழ்கிறோம், நீங்கள் அதை வரம்பு மீறி விமர்சிக்கிறீர்கள் என்பது எங்கள் குற்றச்சாட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். உமை யுத்தில்லாஹ வர ரசூல ஃபக்கத் அதா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார், அதுதான் வணக்கம். நபி ஸல்லல்லாஹு புகழ்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம்புக்குள் நின்று புகழுங்கள் என்ற ஒரு உத்தரவு நமக்கு இருக்கிறதா இல்லையா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உத்தரவை அவருடைய சொல்லை நாங்கள் ஏற்று கட்டுப்பட்டு நடக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்றால் அதுதான் தாஅத், இதாஅத், வணக்கம். என்னமோ நாங்க நபியை அப்படியே கடவுளாக்கிட்டோம், நபியை வணங்கிட்டோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதை வணக்கம் என்பதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழும்படி உத்தரவு போட்டார்கள் மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே புகழ்ந்திருக்கிறார்கள், அதை அனுமதித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாகவும் புகழ்ந்திருக்கிறார்கள், கூட்டாகவும் புகழ்ந்திருக்கிறார்கள், தஃபடிக்கும் புகழ்ந்திருக்கிறார்கள், தஃப இல்லாமலும் புகழ்ந்திருக்கிறார்கள். அனைத்து வகையான புகழையும் அது மார்க்கத்திற்கு உட்பட்ட அத்தனை புகழையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தானே, எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தானே, உஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி ஸாகிபு அரானல் ஹுதா பஅதல் அமா ஃகுலூபுனா,
பிஹி மூக்கினாத்துன் அன்ன மாக்கால வாக்கியோ எபீத்து யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஷிஹி இதஸ்தஸ்கலத்து பில் முஷ்ரிகீனல் மலாஜிஉ என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்களே, எங்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை எங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள், அதிகாலை வேளையிலே ஃபஜ்ர் வேளையிலே அவர்கள் எழுந்து அவர்கள் தொழுகிறார்கள், அரானல் ஹுதா பஅதல் அமா ஃப குலூபுனா குருட்டு தளத்தில் நாங்கள் இருந்த பின்பும் எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டினார்கள், எனவே எங்கள் உள்ளம் உறுதியாக நம்புகிறது, எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அது உறுதியாக நடக்கும் என்பதை எங்கள் உள்ளம் நம்பிக்கொள்கிறது. இரவு நேரத்திலே காபிர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் எல்லாம் படுக்கையிலே அழுந்து படுத்து கிடக்கின்ற அந்த வேளையிலே எங்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலிருந்து எழுந்து இரவிலே அல்லாஹ்வை வணங்குவார்களே, இதெல்லாம் புகழ இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகழை அங்கீகரித்தார்களா இல்லையா? புகாரியில 1155 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, இப்படி எத்தனையோ ஹதீஸுகள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்ததாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது ஹபஷாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னிலையில் நின்று குதித்தவர்களாக ஆடியவர்களாக ويرقصون ويقولون محمد عبد صالح محمد صلى الله عليه وسلم صالحான அடியார், நல்ல அடியார், இது புகழ இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னிலையில் அந்த சஹாபாக்கள் கூட்டமாக நின்று கொண்டு பெருமானாரை புகழ்ந்த பொழுது மாயகூலூன் இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், அபஷா மொழியில் சொன்னதை ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள் முஹம்மதுன் அபுதுன் சாலிஹுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹான நல்ல அடியார் என்று சொல்கிறார்கள். அப்படியா? ஸல்லல்லாஹு அங்கீகரிக்கிறார்கள். என்ன, எப்படி நீங்கள் புகழலாம், புகழக்கூடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தடுத்தார்களா? முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமாக நின்று புகழ்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னிலையிலே தஃபடித்து கொட்டும் கூட்டமாக நின்று பெருமானாரை புகழ்ந்தார்களே. மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறுமிகள் என்றாம் தஃபடித்து கொண்டு பெருமானாரை புகழ்கிறார்கள். நஹனு ஜவாரின் மின் பனின் நஜார் யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜார், எங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் மிகவும் சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அண்டை வீட்டார்களை எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி ஒழுக்கத்தோடு மாண்போடு நடந்து காட்டியிருக்கார்கள் என்பதை அந்த பண்பை அந்த மாண்பை அந்த பெண்மணிகள் சிறுமிகள் உணர்த்தினார்களே. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலும் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், பள்ளியிலும் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், கூட்டமாக புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், தனியாக இருந்து புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், தஃபடித்து புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், தஃபில்லாமல் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், பள்ளியில் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்கிற செய்தி அபுதாவுதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ஸான் ரலியல்லாஹு புகழ்ந்தார்களே, ஹஜவுத்த முஹம்மதன் ஃஅஜபத அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்கிறீர்களா, நாங்கள் அதற்கு பதிலடி கொடுத்து பெருமானாரை புகழ்வோம், புகழ்வோம், பெருமானாரை புகழ்வதில் எங்களுக்கு நற்கூலி கிடைக்கும் அல்லாஹ்விடத்திலே. ஹஜவுத்த முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா, சத்தியத்தில் நிலைத்திருக்கிற எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்மைக்கு முன்மாதிரியாக இருக்க எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இகழ்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸீமத்துல் வஃபா, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய அடையாளமே, அவருடைய குணமே வாக்குறுதி நிறைவேற்றுவதல்லவா? فَمَن يَهْجُرْ رَسُولَ اللَّهِ مِنْكُمْ وَيَمْدَحْهُ وَيَنْصُرْهُ سَوَا, அல்லாஹ்வுடைய தூதரை யார் இகழ்வார்களோ அவர்களும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் புகழ்வார்களோ அவர்களும் சமமாகுவார்களா என்றெல்லாம் எத்தனை செய்திகள். சுருக்கமாக இன்னொன்றை சொல்லிடுகிறேன். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்யோம அகமல்துலக்கும் தீனக்கும், இந்த அந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி விட்டான், எனவே மொழி ஓதக்கூடாது, மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் என்கிற அந்த வசனம் எதை பத்தி பேசக்கூடிய வசனம், அதை தெளிவுபடுத்துங்க. ஒண்ணு, ரெண்டாவது, மூழுதல சீர்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு வாசகத்தை எடுத்து வைக்கிறீங்க, அந்த வாசகத்துக்கு இன்ஷால்லாஹ் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹுக்கு வணக்கமா? சரி, அதை நாங்களும் சொல்றோம், அல்லாஹுக்கு வணக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கண்ணியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு புகழ், அதுதான் நாங்க சொல்றோம், நாங்க எங்க அல்லாஹுக்கு இணை கற்பித்தோம் என்பதை எங்க பதிவு செய்யறோம். அடுத்து இன்னொரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா, சிறு பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச விஷயமா? என்ன செய்தி, அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிப்பான், நாங்க எப்ப சொன்னோம் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டாண்டு? சரி, ரெண்டாவது கேட்கிறேன், சிறு பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச விஷயம் சொன்னீங்கல்ல, அதே சிறு பிள்ளைக்கு தெரிந்த விஷயம் தான் என்ன தெரியுமா, அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன், அது சிறு பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க என்ன சொல்லி வச்சிய, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று நம்பியதாக சொன்னீங்களே, ஒரு நபியை கேவலப்படுத்தினீங்களே, சிறு பிள்ளைக்கு தெரிந்த விஷயம் சொல்லி நைஸ தப்பிக்க பாக்குறீங்களே, என்ன ஒரு நபிக்கே வந்து எல்கேஜி விஷயம் தெரியலன்னு சொல்லி பதிவு செஞ்சு போட்டு இங்க வந்து நீங்க உட்கார்ந்துக்கிட்டு சிறு பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச விஷயம் தானே நாங்க சொல்றோம், அந்த கஃபா ரூல் சத்தாயம் சொல்றோம்ல, எந்த கருத்தில் சொல்கிறோம் என்பதை இந்த அவையில நாங்கள் விளக்காமல் போக மாட்டோம் என்பதையும் இந்த சபையில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா,
அந்த கஃபாருல் கத்தாயா தான் இது வரைக்கும் இதை வச்சுதான் இவங்க காலகாலமா வண்டி ஓடி இருக்கு. இத்தனை ஆண்டு காலமா சுபஹான மௌலிதுல வந்து சிறுக்கு இருக்குது, குஃபர் இருக்குது, சிறுக்கு இருக்குது, குஃபர் இருக்குன்னு சொன்னவர்கள் இந்த அந்த அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, எதிர்த்தரப்பினர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், நிறைய குர்ஆன் வசனத்தை வாசித்து காட்டினாங்க. ஒயின்ன கல அலா குலுக்கின் அலீம், நபியே மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன், உங்களை அகிலத்தாருக்கு அருப்புடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. ஒரஃபானா லக்கதிக்கிற, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இப்படிலாம் நிறைய வசனங்களை வாசித்து காட்டினாங்க. இதில் ஏதாவது ஒன்றுல சுபஹான மௌலிது கூடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா? சுபஹான மௌலிது பாடல்கள் இறைவணக்கமாகுமாங்கிறது தானே தலைப்பு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா? ரசுல்லாவுடைய காலத்தில் நபி புகழ் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுபஹான மௌலிது ரசுல்லா பாடி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நபி புகழ் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம பின்னால சொல்லுவோம். சுபஹான மௌலிது கூடுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட வைக்கல. அதை வணக்கம்னு நம்புறீங்களே, அதை செய்தால் நன்மைன்னு நம்புறீங்களே, ரசுல்லா அவங்க சுபஹான மௌலிது பாடல்கள் படித்திருக்கிறார்கள் ஆதாரம் கேட்டா நபி புகழ் பாடி இருக்கிறார்கள்ல, அல்லாஹ் குர்ஆன்ல ரஃபானலக திக்ர உங்களுடைய புயல்களை உயர்த்தி விட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதனால நாங்க சுபஹான மௌலிது ஓதுறோம். பசுமாட்டை கட்டுவாங்கல்ல, எங்கேயோ சுத்தி கட்டுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க நபி புகழ் பாடுறன்னு சொல்ற ஆதாரங்களுக்கும் இந்த சுபஹான மௌலிதுக்கு இவங்க இதை ஆதாரமா காட்டுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நாம விளக்குவோம் இன்ஷால்லா. அடுத்தது, தலைப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? ஒரு சம்பந்தமும் இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பொழப்பு ஓடுதான். யாரு பொழப்பு ஓடுதுங்கிறது மக்களுக்கு தெரியும், யாரு பொழப்பு இதை வச்சு ஓடுதுன்னு. ஏதாவது உருப்படியா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்களா? இவ்வளவு நாளா நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்களே சொல்றீங்க இவ்வளவு நாளா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கிறீங்க. அவ்வளவு நாள் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, கேட்டுக்கிட்டு இருந்தா உருப்படியான ஒரு பதில எங்கேயாவது இவங்க சொல்லி இருக்கிறாங்களா? எங்கேயுமே இவங்க சொல்லல. சொல்லாம இங்கே அதே குற்றச்சாட்டை வச்ச உடனே பின்னாடி சொல்லுவோம் பின்னாடி சொல்லுவோங்கிறாங்க. சரி சொல்லட்டும், அப்போ உருப்படியா ஒரு பதிலும் இல்லை. நாம என்ன சொன்னோம்? குர்ஆன் வசனத்தை படித்து காட்டணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சொல்றானே, அதே வாசக அமைப்புல தானே ஃபைன்னஹு லா யஃகஃபிரு துனூபை இல்லா அந்த, அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர் யாரும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வமை யஃகஃபிரு துனூபை இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர் யார் இருக்கிறார் அல்லாஹ் கேட்டான்ல. அப்ப பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் தான் நாம சொல்லி இருக்கும் பொழுது அந்த கஃபாரு ஹத்தாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், துனூபில் மூபிகார், அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான். அதனால கஃபிரு அன்னி துனூபி வஃபூரி அன் சையாதி, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீங்கள் மன்னித்து விடுங்கள், அழித்து விடுங்கள், என்னுடைய தவறுகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இப்ப உட்கார்ந்துகிட்டு கேக்குறீங்களே, என்ன நீங்கள் பாவங்களை செய்து விட்டு கையேந்த வேண்டியது அல்லாஹ் தானே? அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்க, என்கிட்ட கையேந்து நான் தான் மன்னிக்க கூடியவனே, என்னை தவிர மன்னிக்க கூடியவனே யாரும் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, ஏன் பாவத்தை நீங்க மன்னிங்க? அழித்தொழிக்க கூடிய பாவங்களை நீங்க மன்னிக்கணுமே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துறீங்களே, அதை என்ன கேட்டா நாங்க விளக்க வெளியேயும் சொல்லி இருக்கிறோம். உருப்படியான ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறீங்களா? ஒரு விளக்கம் சொல்லாம இங்க விவாதம்னு வந்துட்டு இங்க ஏதாவது சொல்றீங்களான்னு நாம பார்ப்போம். சரி, இன்னும் பாருங்க, அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு இத பல இடங்கள்ல அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அப்படிங்கிற அடிப்படைய விளக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால் தன்னுடைய ரப்பிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வானா, அடிமாத்தி என்னுடைய அடியான் அறிந்து விட்டானா, அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு கடவுள் இருக்கின்றான், இறைவன் இருக்கின்றான், பாவத்தை மன்னிப்பவனாகவும் அந்த பாவத்திற்காக தண்டிப்பவனாகவும் ஒரு இறைவன் எனக்கு இருக்கிறான் என்று என்னுடைய அடியான் அறிந்து விட்டானா, அதனால் ரஃபர்துல் அப்தி, என்னுடைய அடியானுக்கு நான் மன்னித்து விடுகிறேன் அப்படிங்கிறான். அப்ப இறைவனுடைய பண்பாக மனிதன் எப்படி நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ, பாவத்தை மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று எதிர்பார்க்க கூடியவனாக மனிதன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்க நமக்கு நம்புறாங்க. தன்னுடைய பண்பாக அல்லாஹ் சொல்றான், இறைவனுக்கு உண்டான இலக்கணமாக அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட பண்பை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்க வழங்குறாங்க. இன்னும் பாருங்க, நாம ஏற்கனவே படித்து காண்பித்த வரிகள் போக இன்னும் ஏராளமான வரிகளை இவர்கள் படித்து காட்டுறாங்க. மௌலிது பாடல்கள்ல பாருங்க, சல்லு அலா கைரில் இபாதுன்னு ஒரு பாடல் வருங்க,
அந்த பாடல்ல படிக்கிறாங்க, யாவன் த மாதா வச்சு தரம், குற்றம் முடித்து விட்டவனே, பாவம் செய்து விட்டவனே, தூ நீ மன்னிப்புக்கு வடத்தறி, உன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளே, வர்ஜுல் கரம் உன் கொடையை எதிர்பாரு, ஒழுங் ஒதுங்கி விடு. இதெல்லாம் யாரு இடத்துல? அல்லாஹிடத்துல சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. பாவம் செஞ்சவன் அழைச்சி நீ போய் ஒதுங்கு, அல்லாஹிடத்துல தௌபா செய், உன் பாவத்தை ஒத்துக்கோ. இதெல்லாம் அல்லாஹிடத்துல கேக்குறேன். யார் இடத்துல கேக்குறாங்க தெரியுமா? பிமன் ஹல்லல் ஹரம், இந்த ஹரமிலே யார் தங்கி இருக்கிறார்களோ அந்த நபி இடத்துல போய் கேளுங்க. பாவம் செஞ்சுட்டியா போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாவம் மன்னிப்பு தரு. பாவம் செஞ்சா என்ட்ட மன்னிப்பு கேளுன்னு அல்லாஹ் சொல்றான். நான் தான் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இந்த மௌலூது சொல்லுது, இவர்கள் எழுதி வைத்திருக்கிற பாடல்கள் சொல்லுது, இது எப்படிங்க இறைவணக்கமாகும்? இணை வைப்போரிகள் தெளிவாக இருக்குதா இல்லையா? அதை நாம சொன்னா நபி புகழ் பாடுறது இருக்கு தெரியுமா, நபி புகழ் பாடுறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு வசனங்கள்லாம் வாசிச்சாங்க. இவர்கள் சொன்னதற்கும் சுபானவர்களுக்கு எந்த அடிப்படையும் எந்த ஒற்றுமையும் இல்லாமல் இருக்கிறேன். இன்னும் பாருங்க, இந்த மௌலூது வரிகள்ல பாடுறாங்க, இதெல்லாம் படிச்சுட்டாங்களே, நீங்கள் தான் மன்னிக்க கூடியவர், நீங்கள் தான் பாவங்கள் அழிக்க கூடியவர், நீ பாவம் செஞ்சுட்டியா ரசூலுல்லாஹ்ட்ட போ. இந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் பார்த்த சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக யா மாஹிதுனு, பாவங்களை அழிக்க கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ஜம்புனா மாஹி பயங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரே. இதெல்லாம் யாரு நோக்கி அழைக்கிறாங்க? நீங்க தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொன்னாங்களே, அந்த ரசூலுல்லாஹ் பார்த்து அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ்வை நோக்கி சொல்ல வேண்டிய வார்த்தையை ரசூலுல்லாஹ்வை நோக்கி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, அந்த மௌலூது வரிகள்ல சொல்றாங்க, இன்னி உபைதுன் தலீலுன், நான் ஒரு இழிவான சிற்றடிமையாக இருக்கிறேன், மீன் அசரத்தி அஸ்தக்கீலும், என்னுடைய குற்றங்களை நீக்கிவிட போருகிறேன். இதெல்லாம் யார் இடத்துல? அல்லாஹ் இடத்துல. நினைக்காதீங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இத்தனை விஷயங்களையும் சொல்றாங்க. என் பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும், அழித்தொழிக்கின்ற பாவங்களை மன்னிக்க கூடிய நீங்கள் தான், என் குற்றங்கள் குறைகளை எல்லாம் நீங்க தான் நீக்கணும் என்று அல்லாஹுடைய தூதரவர்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் இந்த பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ் தானே. அதைத்தான் இவ்வளவு குரான் வசனங்கள் ஹதீஸ்களை வாயிலாக நாம தெரிவித்தோம். திருமறை குரான்ல அல்லாஹ் அடிப்படையை சொல்லி காட்டுகிறான். அதற்கு மாற்றமாகத்தான் இவர்கள் எதை வணக்கம் என்று நம்புகிறார்களோ அந்த சுபஹான மொழிது இருக்கிறது. அல்லாஹ்வின் அந்தஸ்துக்கு உயர்த்தக்கூடியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுக்கு இணையாக ஆக்கக்கூடிய பாடல் வரிகளாகத்தான் இந்த சுபஹான மொழிது இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. அல்லாஹ் ஜுமர் என்ற அத்தியாயத்தில் 53வது வசனத்துல சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஃஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ்தான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடிய எல்லா பாவம், நீ சின்ன பாவம் செஞ்சியா பெரிய பாவம் செஞ்சியா அல்லாஹ்விடத்தில்தான் மன்னிப்பு இருக்குது. அல்லாஹ்விடத்துல கையேந்து நீ பாவம் மன்னிப்பு தேடு, அதை நான் விரும்புகிறேன்னு அல்லாஹ் சொல்றான். பாவம் மன்னிப்பு தேடுறத அல்லாஹ் விரும்புறாங்க. நீ ஏதோ அல்லாஹ் வந்து பெரிய ஒரு கருண கொடூரமான மாதிரி சித்தரித்து ரசூலுல்லாஹ் மன்னிப்பா அல்லாஹ்விடத்துலாம் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. ஆனா பாவம் மன்னிப்பு அல்லாஹ் விரும்புறான், நான் தான் மன்னிக்க கூடியவன், இன்னி தாவே தௌபா செய்யக்கூடியவனுக்கு மன்னிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன். அதா அறிந்து கொள்ளுங்கள், புகழ் அசிசு கபூர், அவன் தான் மிகைத்தவனாகவும் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான். இப்படி ஏராளம் ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல இன்னும் பல வசனங்கள்லையும் தெளிவுபடுத்துகிறான். இன்னும் பாருங்க, முஸ்லீம்ல 5303வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்னக்கும் லம் தக்குன் லக்கும் துனூபுன் கே யஃஃபிருஹா அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை மன்னிப்பானோ அப்படிப்பட்ட பாவங்கள் உங்களிடத்துல இல்லை என்றால், அல்லாஹ் மன்னிக்கிற விதமா குற்றங்கள் எதுவும் உங்களிடத்துல இல்லை என்றால், லஜா அல்லாஹு பிகௌமி லஹும் துனூபுன் யஃஃபிருஹா லஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவங்க பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க, அவங்க நல்லா மன்னிப்பான். பாவம் மன்னிப்பை விரும்புறான்னு பாருங்க. பாவம் மன்னிப்பு என்னிடத்துல தேடணும், என்னிடத்துல தேடுவதற்காக அவர்கள் குற்றங்களை செய்துவிட்டு என்னிடத்துல வந்து கையேந்த வேண்டும். என்னிடத்துல கையேந்துகிற பொழுது நான் தான் மன்னிப்போடாக இருக்க வேண்டும், நான் மட்டும்தான் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி அதை விரும்பக்கூடியவனாக இருக்கலாம். அதற்கு மாற்றமா நபியே நீங்க மன்னிப்பீங்க, அழித்தொழிக்கிற பெரும்பெரும் பாவங்கள் சிர்கா இருந்தாலும் சிஹரா இருந்தாலும், ரசூலா பட்டியல் போட்டாங்களே ஏழு நம்ம வாசிச்சு காட்டினமே, இணைவைத்தலா இருந்தாலும், சூனியமா இருந்தாலும், கொலையா இருந்தாலும், வட்டியா இருந்தாலும், அவதூறு சொல்றதா இருந்தாலும், அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பதாக இருந்தாலும், இப்படி எத்தனை எத்தனை பெரும் பெரும் பாவங்களா இருந்தாலும், மழுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும், எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவர் நீங்கள்
நபியே நீங்கள் தான், நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும். கஃபீரு அன்னி துனூபி, என்னுடைய பெரும் பாவங்களை, என்னுடைய பிழைகளை, என்னுடைய சிறு பாவங்களை அனைத்தையும் நீங்கள் அழித்து விடுங்கள், அனைத்தையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள், என்னுடைய பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாடுறாங்க. அப்ப அல்லாஹ் தான் மன்னிப்பாங்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஷிர்க்கு இது! அல்லாஹ் எப்படி பச்சை பிள்ளைக்கு புரிகிற மாதிரி பாடம் நடத்துறான்? அதை சொன்னா மனப்பான்மை இருக்குதா? எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த சுபஹான மௌலிதுக்கு ஆதாரம் கேட்டா அல்லாஹ் புகழ்ந்து இருக்கிறான்ல, எங்க போய் நிறுத்துறாங்க பாத்தீங்களா? அல்லாஹ் புகழ்ந்து இருக்கிறான்ல, அதுதான் ஆதாரம். நபி புகழ் பாடுவதா இங்க பிரச்சனை? நபி புகழ் பாடுவதற்கு நாங்க ஆதாரம் கேட்டோம். சுபஹான மௌலிதை நபி பாடி இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டா இப்படி இவர்கள் சம்பந்தம் இல்லாமல்